everyone, how are you all? Okay, நல்லா இருக்கீங்களா? Okay, நம்ம இன்னைக்கு பட்டர் கேக் வித் பட்டர் கிரீம் செய்ய போறோம். ஈஸியான வேல பட்டர் கேக் and பட்டர் கிரீம் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே சைடுல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பட்டர் கேக் செய்யறதுக்கு first 150 கிராம் बटर वो ना ये मोद अभी बीट पड़पो अं साफ्टा और पैक वो अद बीट पड़पो पर ना साफ्ट पैक मारे वंर बीट पड़ो नम्बर ओके वन कप आइसिंग शुगर ऐड पड़े उंगट कैस्टर शुगर ऐड पड़ला नो प्रॉब्लम ओके बटर एंड शुगर सो इत रेंडुत्तैयुम नल्ला बीट पण्णिक्किरोम अदु ओरु सॉफ्ट पैक वरुम अदु वरैक्कुम नल्ला बीट पण्णिक्किरोम अट्लीस्ट ओरु 20 मिनट्स आच्चुम नम्म बीट पण्णिक्कणुम ओकेंगला ओके आलमोस्ट 15 मिनट्स मेल आच्चु नम्म बटर एंड शुगर पोट्टु नल्ला बीट पण्णियाच्चु नींगा पारुंगा पारुंगा व्हाइट कलरा इरुक्कु पारुंगा सो इंद मारी टाइमला एग ऐड पण्ण पोरोम ओके 3 एग्स 1 by 1 नम्म ऐड पण्णि बीट पण्णिक पोरोम ओकेंगला ओके इप्पो सेकंड एग ओके लास्टा थर्ड एग ओके टोटल 3 एग्स वंदु नम्म ऐड पण्णिरुक्कोम इदुला ओके நல்லா मिक्स பண்ணிக்கணும் சைடுல ஒரு ஸ்பூன் வச்சு நீங்க இப்படி அத கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா mix ஆகும் ஓகேங்களா நல்லா பிட் பண்ணிக்கணும்ங்க ஓகே இப்போ நம்ம வந்து fresh milk ऐड பண்ண போறோம் 60 ml fresh milk 60 ml fresh milk ऐड பண்றோம் சோ பிட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ 1 teaspoon essence vanilla வந்து ऐड பண்றோம் ஓகே ओके अदुकूड 1 टीस्पून बेकिंग पाउडर बीट पण्णिक्कणुम ओके इप्पो नम्म वंदु मिल्क पाउडर ऐड पण्ण पोरोम 1/4 कप मिल्क पाउडर ऐड पण्णोम इप्पो इदे नल्ला बीट पण्णिक्कणुम ओके नल्ला मिक्स पण्णिक्कणुम लास्टा नम्म वंदु फ्लोर ऐड पण्ण पोरोम अदुक्कु वंदु नान इंदा कंबी पायकाम இது பாய்க்க போறேன் ஓகேங்களா நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன் ஓகே இப்ப flour ऐड பண்ண போறோம் நம்ம வந்து 1.5 கப் cake flour and 1/2 கப் all purpose flour எடுத்துர்க்கேன் again சொல்றேன் 1.5 கப் cake flour and 1/2 கப் all purpose flour ஓகே நான் ரெண்டையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு மூன்று பாகமா நம்ம போட்டு பீட் பண்ணிக்க போறோம் ஓகே 3 batch-ஆ நம்ம போட்டு பீட் பண்ணிக்க போறோம் ஓகே நல்லா பிட் பண்ணிக்கணும் ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமா ऐड பண்ணி நம்ம வந்து பிட் பண்ணிக்க போறோம் ஓகே ஓகே நான் இந்த கம்பி மாத்துனதுக்கு ரீசன் வந்து ஓகே எப்பவுமே நம்ம ஃப்ளாப் போட்ட பிறகு ரொம்ப வந்து பிட் பண்ண கூடாது ஓகே மெதுவா தான் பிட் பண்ணனும் சோ இந்த கம்பி வந்து அதுக்கான கணக்கான பதமா நமக்கு வந்து பிட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப வேகமா பிட் பண்ணாது அதுக்கு தான் ओके இப்போ நல்லா mix பண்ணிட்டேன் இப்போ ஒரு ட்ரேக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்றேன் ஓகேங்களா ஓகே ட்ரேல ஆல்ரெடி நான் பட்டரை பூசி பேக்கிங் பேப்பர் வந்து வெச்சிட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம பட்டரை வந்து இதல ஆட் பண்ணிப்போம் ஓகே இப்போ நாலா பக்கமும் நல்லா தட்டிப்போம் அப்பதான் சரி சமமா வரும் நமக்கு கேக் ओके इप्पा 180 सेल्सियस 45 मिनट्स बेक पण्ण पोरोम 180 सेल्सियस 45 मिनट्स ओके ओके 45 मिनट्स आच्चु इन केक बेक आयिच्चु ओके केक वंदु नल्ला आरटुम अदुक्कटे नम्म वंदु इंद साइड वंदु बटर क्रीम रेडी पण्णिप्पोम ओके केक्कु मेल नम्म इनिक्कु बटर क्रीम पोट्टु सेयपोरोम ओकेंगला एक्चुअली एप्पयुमे केक नल्ला आरना पिறகு தான் நம்ம பட்டர் கிரீம் வந்து ऐड பண்ண முடியும் இல்லனா மெல்ட் ஆகும் இப்போ பட்டர் கிரீம் செஞ்சிப்போம் ஓகே 1/2 கப் அன்சால்ட் பட்டர் வந்து நான் எடுத்துர்க்கேன் ஓகே ஓகே நல்லா பீட் பண்ணிக்கணும் एक्चुअली நல்லா பீட் பண்ணீங்கனா அதோட கலர் மாதிரி ஒரு மாதிரி கிரீம் கலர் பாருங்க ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க சோ இந்த மாதிரி டைம்ல நான் வந்து 2 கப் ஐசிங் சுகர் வந்து ऐड பண்ண போறேன் ஓகே एक्चुअली நீங்கள் வந்து கேஸ்டர் சுகர் கூட ऐड பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்ல ஓகே பட் நான் வந்து ஐசிங் சுகர் ऐड பண்றேன் 2 கப் ஓகே ஓகே இப்போ நல்லா பீட் பண்ணிப்போம் ஓகேங்களா அது ரெண்டும் கலந்து பட்டர் சீனி கலந்து ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிப்போம். ஓகே ஓகே நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எசன்ஸ் வெண்ணிலா ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹெவி க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஹோம்மேட் ஹெவி க்ரீம், நான் ஹோம்மேடாக வீட்டில் செஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஹோம்மேட் ஹெவி க்ரீம் செய்யுதுன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு 45 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். ஓகே, இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, 45 ml நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து வரும். ஓகேங்களா, இப்போ பீட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. கேக் ஆறுனா மேலே டாப்பிங்காக நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை ரெண்டாக வெட்டி நடுவில் வந்து பட்டர் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நடுவில் கட் பண்ணியாச்சு. இப்போ க்ரீம் ஆட் பண்ணிப்போம். நம்ம ரெடி பண்ண பட்டர் க்ரீமை நடுவில் ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஓகே, நல்லா க்ரீம் ஆட் பண்ணியாச்சு, பட்டர் க்ரீம். இப்போ மேலே உள்ள லேயர் கேக் லேயரை எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேலேயும் நல்லா பட்டர் க்ரீம் பூசி நம்ம டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, நான் பட்டர் க்ரீம்லாம் ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் டீ டைமுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ கேக் கட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே, கட் பண்ணக்குள்ளேயே கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம பட்டர் கேக் வாவ் அழகாக வந்திருக்குதுங்க. ஓகே, நம்ம பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ. ஓகேங்களா, வாவ் உண்மையை சொல்லுங்க, கட் பண்ணக்குள்ளேயே சாஃப்டாக இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்துறேன். நிஜமாக சொல்கிறேங்க, கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலுள்ள பட்டர் க்ரீம் வா வெரி டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபுட் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன் உங்களை. பாய். குக் வித் லவ்.